சீருடி சாய்பாபா பக்தர்களுக்கு வணக்கம். இந்த உலகில் அநீதியும் அக்கிரமமும் அதிகமாகும்போது அதற்கு காரணமான கொடியவர்களை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம். ஆனால் நம் பாபா போன்ற ஞானிகள் கடவுளின் ஆசீர்வாதத்தால் அவதரிக்கும் அந்த ஞானிகளின் இறையொருள் கட்டளையே முற்றிலும் மாறுபட்டது. பாபா போன்ற மகான்களுக்கு நல்லோரும் ஒன்றே, தீயோரும் ஒன்றே. பாபா தீது செய்யும் கொடியோரையும் நல்ல நெறிப்படுத்தி நேர் வழியில் வாழ செய்பவர். ஆகவே நம் சாயிபாபா ஞானத்தின் உச்சத்தில் இருப்பவர். என்றென்றும் பாபாவை தெய்வீக ஒளிசூழ்ந்து பொலிவோடு அவர் காட்சி அளிப்பவர். எல்லா உயிர்களையும் சமமாக மதிப்பவர். ஏழை பணக்காரனையும் சமமாக நடத்துபவர். என்றும் தன் பக்தர்களின் நலனில் அக்கறையாக இருப்பவர். அவ்வாறான மகத்தான மகான் நம் சாயிபாபா அல்லவா? அவரின் அன்பு பிள்ளையாக இருக்க நாம் எவ்வளவு பூர்வ புண்ணியம் செய்து இருக்க வேண்டும். ஆகவே நாம் பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நலமோடு வாழ்வோம். மேலும் உங்கள் பக்தியையும் உங்கள் அன்பையும் ஏற்றுக்கொண்ட பாபா விரைவில் இன்றோ நாளையோ நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களையும் நீண்ட நாட்களாக நீங்கள் வேண்டி வருபவைகளையும் கட்டாயம் நிறைவேற்றி தருவார் பாபா. மேலும் பாபாவின் உண்மையான பக்தர்களாகிய உங்களின் எல்லா பிரார்த்தனைகளும் விரைவில் நிறைவேற நாங்களும் உங்களுக்காக இங்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் சாய்ராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாய்ராம்.